ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து கஞ்சா கடத்திச் சென்ற இலங்கை சேர்ந்த படகை நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் விரட்டிச் செல்லும் வீடியோவானது தற்போது வெளியாகியிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து கஞ்சா கடத்திச் சென்ற இலங்கை சேர்ந்த படகை நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் விரட்டிச் செல்லும் வீடியோவானது தற்போது வெளியாகியுள்ளது. இலங்கை கடத்தல்காரர்கள் தப்பியிருக்கும் நிலையில் தமிழக கடத்தல்காரர்கள் பிடிபட்டிருக்கிறார்கள். கடத்தலில் ஈடுபட்ட இரண்டு பேரை கடலூர் காவல் குழுமத்திடம் ஒப்படைத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டைப்பட்டினத்திலிருந்து கஞ்சா கடத்திச் சென்ற இலங்கை சேர்ந்த படகை நடுக்கடலில் தமிழக மீனவர்கள் விரட்டிச் செல்லும் வீடியோவானது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் நிச்சயமாக, நேற்று வடக்கு வாக் ஜலசந்தி கடல் பகுதியில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்த இருப்பதாக மெரைன் போலீசார் மற்றும் கோட்டைப்பட்டினம் பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அந்த கோட்டைப்பட்டினம் கடற்கரை பகுதியில் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நேற்று இரவு சுமார் ஒரு மணி அளவில் இலங்கையில் இருந்து ஒரு பைபர் படகில் கஞ்சா பொட்டலங்களை வாங்குவதற்காக கோட்டைப்பட்டினத்திலிருந்து சுமார் 5 நாட்டுகள் தூரத்தில் இலங்கையைச் சேர்ந்த நபர்கள் வந்துள்ளனர். அவர்களிடம் கோட்டைப்பட்டினம் மீனவர் காலனியைச் சேர்ந்த இருவர் சுமார் 144 கிலோ எடை கொண்ட கஞ்சா பொட்டலங்களை கொடுத்துவிட்டு திரும்பி வந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் அந்த இருவரையும் பிடித்து தற்போது விசாரணை செய்து மீண்டும் அனுப்பி வைத்துள்ளனர். இருப்பினும் இன்று காலை மணமேல்குடி காவல் நிலையத்துக்கு வருமாறு எழுதி வழங்கிவிட்டு அனுப்பியுள்ளனர். இந்நிலையில் இந்த கஞ்சா பொட்டலங்களை பெற்ற இலங்கையைச் சேர்ந்த பைபர் படகில் வந்த நபர்கள் திரும்பி செல்லும் போது நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாட்டு படகு மீனவர்கள் விரித்திருந்த வலையை சேதப்படுத்தினர். மேலும் அந்த படகின் மீது இந்த இலங்கை பைபர் படகு மோத வந்துள்ளது. இதனால் அந்த நாட்டு படகில் இருந்த மீனவர்கள் சத்தமிட்டு அந்த படகை இலங்கை படகை பிடிப்பதற்காக விரட்டியுள்ளனர். ஆனாலும் அவர்கள் அந்த கஞ்சா பொட்டலங்களுடன் இந்த இலங்கை படகு இலங்கையை நோக்கி சென்றது. இது குறித்து அந்த நாட்டு படகில் இருந்த மீனவர்கள் வீடியோ ஒன்றை எடுத்து தற்போது மெரைன் போலீசார் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளிடம் கொடுத்துள்ளனர். மேலும் இந்த வீடியோவின் அடிப்படையில் இலங்கை கடற்படையினர் அந்த படகில் யார் வந்தது, அந்த படகு எங்கே எந்த பகுதியை சேர்ந்தது என்பது குறித்தான முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். மேலும் விவரங்களுக்கு நன்றி பிரபுராவ்.